மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விரிவான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட சரியான முடிவு காரணமாக கொரோனா பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றினார். கடந்த 6 ஆண்டுகளில் விதை உற்பத்தி முதல் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சந்தைப்படுத்துதல் வரை வேளாண் துறையில் ஆக்கப்பூர்வ மாற்றங்களை ஏற்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறிய குடியரசுத் தலைவர் இதன் மூலம் இந்திய வேளாண் துறை நவீனமயமாவதுடன் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கு காலத்தில் 80 கோடி பேருக்கு கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு அதிக உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் கிடைக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தற்போது குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் பெருமளவிற்கு தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதோடு மட்டுமின்றி கொள்முதல் மையங்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளுக்கு தற்போது அளிக்கப்பட்டு வரும் சலுகைகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் எதையும் மத்திய அரசு பறிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். 2014 ஆண்டு வரை 42 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே நுண்ணீர் பாசன வசதி பெற்றிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 56 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். சிறு குறு விவசாயிகளின் நலனுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். மேலும் இவர்களுக்கு உதவும் விதமாக பிரதமரின் கிஷான் சம்மான் நிதியிலிருந்து 1,13,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக சுமார் 90,000 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசு தினத்தன்று தேசிய கொடி அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் அரசியல் சாசனம் நமக்கு பேச்சுரிமை வழங்கியுள்ள போதிலும் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மதித்து செயல்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். इन कृषि सुधारों का सबसे बड़ा लाभ भी 10 करोड़ से अधिक छोटे किसानों को तुरंत मिलना शुरू हुआ। छोटे किसानों को होने वाले इन लाभों को समझते हुए ही अनेक राजनीतिक दलों ने समय समय पर इन सुधारों को अपना भरपूर समर्थन दिया था। देश में अलग अलग फोरम पर देश के हर क्षेत्र में 2 दशकों से जिन सुधारों की चर्चा चल रही थी और जो मांग हो रही थी वह सदन में चर्चा के दौरान भी परिलक्षित हुई। वर्तमान में इन कानूनों का अमलीकरण देश की सर्वोच्च अदालत ने स्थगित किया हुआ है। मेरी सरकार उच्चतम न्यायालय के निर्णय का पूरा सम्मान करते हुए उसका पालन करेगी। मेरी सरकार ने लोकतंत्र में अभिव्यक्ति की आज़ादी और शांतिपूर्ण आंदोलनों का हमेशा सम्मान किया है, लेकिन पिछले दिनों हुआ तिरंगे और गणतंत्र दिवस जैसे पवित्र दिन का अपमान बहुत दुर्भाग्यपूर्ण है। जो संविधान हमें अभिव्यक्ति की आज़ादी का अधिकार देता है, वही संविधान हमें सिखाता है कि कानून और नियम का भी उतनी ही गंभीरता से पालन करना चाहिए। கொரோனாவுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட சரியான முடிவு காரணமாக லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தற்போது புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதுடன் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 24,000 மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் 7,000 மருந்தகங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். आज देश में कुल ऊर्जा उत्पादन क्षमता का लगभग 1/4 हिस्सा नवीकरणीय स्रोतों पर आधारित है। माननीय सदस्यों, भारत अपनी वैश्विक जिम्मेदारियों को इस कोरोना काल में भी जिस गंभीरता से निभा रहा है उसे आज दुनिया देख रही है।
वसुधैव कुटुंबकम की भावना को चरितार्थ करते हुए भारत ने देश की घरेलू जरूरतों को पूरा करने के साथ ही 150 से अधिक देशों को जरूरी दवाइयों की आपूर्ति की। भारत वैश्विक स्तर पर वैक्सीन की उपलब्धता को सुनिश्चित करवाने के लिए प्रतिबद्ध है। यह देश का गौरव बढ़ाने वाली बात है कि वंदे भारत मिशन, जो दुनिया में इस प्रकार का सबसे बड़ा अभियान है, उसकी सराहना हो रही है। भारत ने दुनिया के सभी हिस्सों से लगभग 50 लाख भारतीयों को स्वदेश वापस लाने के साथ ही 1 लाख से अधिक विदेशी नागरिकों को भी उनके अपने देशों तक पहुंचाया है। சென்னை போர்ட் பிளேயர் இடையிலான ஆழ்கடல் கண்ணாடி இழை கேபிள் வசதி, அட்டல் சுரங்கப்பாதை, உத்தரகாண்டில் உள்ள 4 புனித தலங்களை இணைக்கும் சாலை திட்டம் போன்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடி ராமநாதபுரம் இடையிலான குழாய் வழி எரிவாயு திட்டம், உர தொழிற்சாலைகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள பிற தொழிற்சாலைகளுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினர் நடத்திய தாக்குதலிலிருந்து நாட்டை காப்பாற்ற இந்திய வீரர்கள் 20 பேர் உயிர் தியாகம் செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாட்டின் நலனை பாதுகாக்க தமது அரசு உறுதி பூண்டிருப்பதுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். விண்வெளி துறையிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாக கூறிய அவர், சந்திராயன் 3, ககன்யான் மற்றும் சிறிய செயற்கைக்கோள் செலுத்து வாகன தயாரிப்பில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் முனைப்புடன் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். காக்ரப்பூரில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அழுத்தமூட்டப்பட்ட கனநீர் ஆலை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். இன்றைய குடியரசுத் தலைவர் உரையை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.